சும்மா வந்து இன்னைக்கு ஒரு 10-15 லட்சத்துலேருந்து 10-15 கோடி வரைக்கும் ரீச் ஆயிருக்குது. மினிமம் அதே மாதிரி மட்டன் சாப்பாடு தான் தொடர்ந்து நடக்கும். மொயூர்ந்த பொறுத்தையும் மட்டன் சாப்பாடு தான் 600 கிலோ 500 கிலோங்கிறது மினிமம், அதிகபட்சம் 1500 கிலோ வரைக்கும் போயிட்டு. ஓப்பன் டாக் தமிழ் நேயர்களுக்கும் உலக தமிழ் சொந்தங்களுக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ மொய் விருந்து. மொய் விருந்துன்னா என்னென்னா, தமிழகத்தில் பல மாவட்டங்களில் மொய் விருந்து நடந்தாலும் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர் மாவட்டங்களில் இந்த மொய் விருந்து விழா மிக விமர்சையாக நடக்கும். இது மொய் விருந்துன்னா இதில் பல கண்டிஷனோடு தான் அந்த மொய் விருந்து நடக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர்னியில் நடைபெற்ற ஒரு பிரம்மாண்ட மொய் விருந்துங்க. அதாவது கொரோனா காலம், பல இன்னலுக்கு பிறகு ஒரு பிரம்மாண்டமான முறையில் பேராவூர்னி திமுக சட்டமன்றம் நடத்தின மொய் விருந்து தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோ. இந்த தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டையில் வந்து மொய் விருந்து வந்து எப்போ நடக்கும்னா, ஆடி ஆவணி மாதங்களில் தான் அந்த மொய் விருந்து நடக்கும். மீதி மாதங்களில் அந்த மொய் விருந்து நடக்காது. இதை வந்து அழைப்பதில் வந்து அச்சடித்து உறவினர்கள், நண்பர்கள், தெரிஞ்சவர்களுக்கு தான் கொடுப்பாங்க. இந்த மொய் விருந்துக்கு வர அனைவருமேக்கும் வந்து ஆட்டுக்கறி குழம்பு சமைத்து அசைவ உணவு வந்து பிரம்மாண்டமாக வைப்பாங்க. இந்த விருந்து சாப்பிட்டு அதற்கு பிறகு வந்து தங்கள் பெயரில் வந்து மொழி வந்து வைப்பாங்க. அதாவது குறைஞ்சபட்சம் 1000லிருந்து லட்சக்கணக்கில் வந்து இந்த மொழி வந்து வைப்பாங்க. இந்த மொய் விருந்தினால் ஒரு சில லாபமும் இருக்குது, ஒரு சில கஷ்டமும் இருக்குது. குறிப்பாக பார்க்கணும்னா, இந்த மொய் விருந்தில் கிடைத்த வசூலான பணத்தை வச்சுக்கிட்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொள்வதுக்கு தான் இந்த மொய் விருந்துங்கிறத நம்மளுடைய பாரம்பரியமாக அந்த பல்லாண்டுகளாக வந்துக்கிட்டு இருக்குது. பண தேவைக்கு வந்து வங்கியிலோ தனிப்பட்ட நபர்களிடம் வட்டிக்கு கடன் வாங்காமல் இருக்கவும், கஷ்டத்தில் இருக்கும் உறவுகளுக்கு கை கொடுத்து உதவுவதற்கும் தொடங்கப்பட்டது தான் இந்த மொய் விருந்துங்கிற ஒரு கலாச்சாரம். தொடர்ந்து கடைபிடித்து வராங்க இந்த பகுதியில் இந்த பகுதி மக்கள். இந்த மொய் விருந்து பிடிக்கிறதுலேயும் பல விதிமுறைகள் இருக்குது. ஒரு நபர் வந்து மொய் விருந்து விழா வச்சார்னா அடுத்த 5 ஆண்டுக்கு வந்து அவர் மொய் விருந்து வைக்கக்கூடாது. மொய் செலுத்தியவர் வந்து மொய் விருந்து விழா நடக்கும்போது மொய் வாங்கியவர்களும் எழுதிய பணத்தை விட அதிகமாக அடுத்து அவர் மொய் விருந்து வைக்கணும். இதுதான் இதில் கண்டிஷன். இதுக்கு பல ஊர்களில் இருந்து உறவினர்கள் மட்டும் இல்லாமல் நண்பர்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு திருமணம் எப்படி நம்ம பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அந்த அளவுக்கு இந்த மொய் விருந்து வைக்கிறாங்க. அந்த வகையில் பேராவூர்னியில் திமுக சட்டமன்றம் நடத்தின இந்த பிரம்மாண்டமான இந்த மொய் விருந்து வந்து தனிநபர் நடத்தின மொய் விருந்தில் மிக அதிகமான வசூலான தொகையும் இதுதாங்கிறனு குறிப்பிடுறாங்க இந்த பகுதி மக்கள். இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த மொய் விருந்தில் இந்த மொய்யை கலெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் 40 கவுண்டரு வச்சுருந்தாங்க. இந்த 40 கவுண்டர்லையும் பணம் என்ற மிஷினோட பலதரப்பட்ட வங்கி அதிகாரிகள், அதற்கு பாதுகாப்பு அதிகாரிங்க, துப்பாக்கி ஏந்திய தனியார் செக்யூரிட்டி என பிரம்மாண்டமாக நடந்தது. இப்படி இந்த நடந்த இந்த மொய் விருந்தில் சுமார் ஒரு 11 கோடிக்கு வந்து வசூலானதாக அங்கே இருக்கிற விழா கமிட்டியினர் வந்து கூறினாங்க. இப்போ இந்த மொய் விருந்து ஏன் எதற்குன்னு அந்த விழாவில் கலந்துக்கிட்ட மக்கள்கிட்ட நம்ம ஓப்பன் டாக் தமிழ் கேட்டிருக்கோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வாங்க வீடியோ முழுவதும் பார்ப்போம். பேராவரணியில் வந்து உறவுமுறைகளை மட்டும் வச்சிருந்த மொய் விருந்து வந்து நிறையா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ முதல்ல கல்யாணம் காட்சியெல்லாம் மொய் விருந்து வாங்கிக்கிருந்தான், மொய் விருந்து வச்சு வாங்கினான். இப்போ வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு தரம் வந்து மொய் போட்டுட்டு 5 வருஷத்துலேருந்து தொடர்ந்து வச்சுக்கிருக்கிறான். 5 வருஷம் முடிஞ்சு வச்சுக்கிருக்கிறான். அதுக்கு தகுந்த மாதிரி பணம் போடுறான். முதல் வருஷம் பாதி போடுவோம், அதுக்கு அடுத்து சேர்த்து போடுவோம். லாஸ்ட் இயர்லாம் வந்து கொஞ்சம் சேர்த்து போட்டு தான் அந்த ரேஷியோ கனெக்ட் பண்ணி தான் போட்டு வாங்குவோம். இது வந்து ஒரு கொடுக்கல் வாங்கல் மாதிரி தான். எந்த நோட்டு அதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. இந்த நோட்டில் எழுதுறது தான் மொய் நோட்டில், அது வந்து கணக்கரை வச்சு போய் எழுதுறோம். நாங்கள் உள்ள ஆளுக வேண்டியவங்க வந்து மொய் பிடிச்சி கொடுத்துருவோம். உங்களுக்கு பிடிச்சி கொடுத்துட்டு கறி விருந்து தான், 100% கறி விருந்து தான் நடக்கும். இது வந்து ரொம்ப தலைமுறை நடந்துக்கிருக்கு. இப்போ ரொம்ப பெருசாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கோடிக்கணக்கில் வந்து ஈஸியாக வந்துருச்சு. இப்போ கோடி வாங்குறதுல வந்து ஒரு 5 லட்சம் வாங்குறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. இப்போ கோடிங்கிறதுல ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. 10 கோடி, 5 கோடி, 5 கோடி, 7 கோடின்னு அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. பெனிஃபிட் சௌகரியம் நிறையா இருக்குது. சேமிப்புக்கு வந்து வட்டி இல்லாத படம், நம்ம ஒரு இங்கே இது இல்லை பார்த்துக்கிறோம் வச்சுக்கிற மாதிரி நிறையா இருக்குது. சௌகரியங்கள் நிறையா இருக்கு. என் பேர் சண்முகநாதன். 6 கிலோ
இதுங்க, இந்த முயூர்ந்தானது ஒவ்வொரு வருடமும் ஆடி அல்லது ஆவணி இந்த ரெண்டு மாதத்துல மட்டும் 60 நாள் மட்டும் நடக்கும். மற்ற மாவட்டங்களில் நடத்துறதுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா இந்த நேரத்தில் மட்டும்தான் விவசாயம் சம்மந்தப்பட்ட வேலைகள் ஆரம்பிக்க காலத்தில் மொய்யை பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் விவசாயமாக மற்ற விஷயம் செஞ்சுக்கிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடக்கும், இடையில நடத்த முடியாது. அப்படி நடத்துகிறதா இருந்தால் பெண்களுடைய திருமணம், அந்த வீட்டில் வயசுக்கு வந்த பொண்ணு இருக்குது திருமணம் வருது அப்படிங்கும்போது ஒரு 4 வருஷத்துலேயும் 3 வருஷத்துலேயும் மொய் பிடிச்சிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க, இது அமைப்புலேருந்து கொடுப்பாங்க. இதை வச்சு அதிகப்படியமான லாபம் தான் நடக்குது மக்களுக்கு. எப்படின்னா, ஒன்று அவங்களோட தொழில் ஆரம்பிச்சுக்கிடுவாங்க. அவங்கவுங்க என்னென்ன தொழில் பண்ணுறாங்க, விவசாயம் பண்ணுறாங்களா, இல்லை ஏதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்களா, இல்லை பில்டிங் கட்டி வாடகை விட்டுறாங்களா, அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பயன்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு வருஷமும் அந்த ரேஷியோ படி மொய் போடுவாங்க. 5 ஆண்டுகள் ஒரு முறை, இப்போ 10 லட்சரூபா பிடிக்கிறாங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு 1.5 லட்சம் போடுவாங்க, அடுத்த வருஷம் 2 லட்சரூபா போடுற மாதிரி இருக்கும், 3 லட்சரூபா போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரேஷியோ படி போடுவாங்க. இது அவங்களுடைய நிலைமையை பொறுத்து இருக்குது, எவ்வளோ மொய் போட்டிருக்காங்க, எவ்வளோ வாங்கணுமோ அந்த சீர் வச்சு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் கறி விருந்துங்கிறது நெசசரியான ஒரு விருந்து. மினிமம் ஒரு 500 கிலோ ஆரம்பிப்பாங்க, தேவை ஒரு 10 லட்சரூபா மொய் பிடிக்கிறவங்க கூட்டம் தான் செய்கிறாங்க. ஆரம்பத்தில் சிங்கிளாக செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்போ என்னம்னா அதிகமான விலைவாசி இந்த மாதிரி மட்டன் சிக்கெல்லாம் விலை கூட இருக்கிறதுனால ஒரு 4 பேர் 5 பேர் 10 பேர் சேர்ந்து இந்த மொய் விருந்து நடத்துகிறாங்க. அப்படி நடத்துகிறபோது அவருடைய செலவினங்கள் ஓரளவு ஈக்குவலாகிருது, மக்களுக்கும் ஒரே தேதியில் போய் அந்த மொய்யை செஞ்சுட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்குது, அந்த மாதிரி நல்லபடியாக போயிட்டுருக்கு. என்னோடய பேர் ராமமூர்த்தி, களத்தூர் கிராமம். 2 ஆண்டுகள் ஒரு முறை நடக்குது சார், இது ஒரு அமைப்பு சார்ந்து நடக்குது. இப்போ எல்லா பரவலாக எல்லா மக்கள்கிட்ட நடத்துகிறாங்க. இந்த தேவையை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைப்பு இருக்குது, அந்த அமைப்பில் தலைவர் செயலாளர் இருக்காங்க. ஒவ்வொரு தேவைகளும் 5 ஆண்டுக்கு ஒரு முறை நடத்த முடியும், இடைப்பட்டு நடத்த முடியாது. நடத்துறதுக்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது, பயிலாவில் மினிட்டில் சில தீர்மானங்கள் ஏற்றுவாங்க. இப்போ 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறைனா இந்த ஒரு அப்ளிகேஷனை ஃபுல்லோ பண்ணி அந்த சங்கத்தில் சப்மிட் பண்ணணும். அந்த ஒரு டைம் கொடுப்பாங்க, 30 நாளைக்குள்ளே அந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் பரிசீலனை பண்ணுவாங்க, பரிசீலனை பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு தொடர்பாளர் வச்சுருப்பாங்க, அவங்க அழைச்சி முக்கியஸ்தர்கள் அழைச்சி வச்சு தேதி ஒதுக்குவாங்க, எந்தெந்த கிராமத்துக்கு எந்தெந்த தேதி கொடுக்கணும், இந்த தேதியில் நீங்கள் பண்ணிக்கோங்க. முகூர்த்த நாள் தேதியில் அந்த மொய் விருந்து நடத்த மாட்டாங்க, முகூர்த்த தேதியில் திருமணம் நடக்கிறதுனால இந்த மொய் விருந்தா அன்றைக்கி நிப்பாட்டிட்டு மற்ற நாள்களில் நம்ம அஷ்டமி நவமி இந்த மாதிரி தேதிகளை ஒதுக்கிட்டு மற்ற நாள்கள் நடத்த சொல்லுவாங்க. மினிமம் இந்த தேவைகள் நடத்துறது வந்து இந்த அதிகபட்சமாக வந்து இன்றைக்கி ஒரு 10-15 லட்சத்துலேருந்து 10-15 கோடி வரைக்கும் ரீச் ஆகிருக்குது. மினிமம் அதே மாதிரி மட்டன் சாப்பாடு தான் தொடர்ந்து நடக்கும். மொய் இருந்த பொறுத்தையும் மட்டன் சாப்பாடு தான் 600 கிலோ 500 கிலோங்கிறது மினிமம், அதிகபட்சம் 1500 கிலோ வரைக்கும் போயிட்டுருக்கும். அது அவங்களுடைய மொய் வரவு செலவு, எவ்வளோ மக்களுக்கு மொய் போட்டிருக்காங்க அதை பொறுத்து அந்த சாப்பாடை பொறுத்து அந்த மட்டன் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இது ஒரு பாரம்பரியமாக ஆரம்பத்தில் சிறு விஷயமாக நடந்துகிட்டு இருந்தது, இப்போ இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் போயிடுச்சு. ஒரு காலத்தில் வந்து 1 லட்சரூபா 2 லட்சரூபா பிடிச்சது பெரிய விஷயமாக இருந்துச்சு, 1970-72 1 லட்சரூபாங்கிறது பெரிய மொய்யாக இருந்துச்சு. இன்றைக்கி இந்த 2022-2022 கோடியை தாண்டி தான், மேக்ஸிமம் மக்கள் வந்து 1 கோடியை தாண்டி தான் மொய் பிடிக்கிறாங்க. ஏன்னா பசங்க நல்லா படிச்சுட்டு வெளியில் ஒர்க் பண்ணுறாங்க, நல்லா ஏர்னிங் வருது, அயல்நாட்டில் வேலை பார்த்து அந்த சம்பளத்தை இதில் கொடுக்குறாங்க. இதை பெருக்கிக்கிட்டு சொத்து பத்து வாங்குறாங்க, பிள்ளைங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. சிறுக சிறுக நம்ம செஞ்சுட்டு மொத்தமாக வாங்கி இந்த பிஸ்னஸ்க்கோ அல்லது நம்மளுடைய வீட்டு சொத்து பத்து அந்த மாதிரி வாங்கிட்டு அடுத்து இயர் பை இயரை தான் செய்ய போகிறாங்க. இந்த அவ்வளோ அமௌண்ட்டும் இப்போ மினிமம் ஒரு 10 கோடி பிடிக்கிறோம்னா 10 கோடி ஒரே வருஷத்தில் செய்ய போகிறதில்ல, முதல் வருஷத்தில் ஒரு 2 கோடி ரூபா செய்கிற மாதிரி இருக்கும், 3வது வருஷத்தில் ஒரு 3 கோடி ரூபா செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் அதை பிரித்து செய்யும்போது மக்களுக்கு பெரிய சிரமம் வந்துடாது. அப்படி சிரமம், என்னுடைய பேர் ராமமூர்த்தி, நான் களத்தூர் கிராமத்தை சேர்ந்தவன். இந்த மொய் விருந்து விழா கிட்டத்தட்ட பேராவூர்ணி பகுதியில் பேராவூர்ணி தொகுதி முழுதும் 100 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இது எங்களது சமுதாய ஒற்றுமைக்கும் எங்களது கலாச்சாரத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விழாவாகும். இது வட்டி இல்லா கடனாக ஒரு அன்பளிப்பு கொடுத்து அந்த அன்பளிப்பை திரும்ப நாங்கள் 5 வருடத்திற்கு ஒரு தடவை அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடுவோம். இது வட்டி இல்லா கடனாகும். நாங்கள் கடனுக்காக வங்கியை தேடி அலைய வேண்டியதில்லை. இந்த மொய் விருந்தில் நாங்கள் ஈடுபடுபவர்கள் வெறும் நோட்டு மொய் நோட்டு மட்டும்தான் இதற்கு குறிப்பாகும். இது வாய்மொழி கடனாகும். இது ஒரு நம்பிக்கை, எங்களுடன் எங்களுடைய ஒற்றுமை, எங்களுடைய சமுதாய சிந்தனை எல்லாவற்றிற்கும் இவை எடுத்துக்காட்டாக இருக்கின்றது.